பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாண்டி ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாமா? அதுக்கப்புறம் எப்படிமா என்னால கொடைக்கானல் போக முடியும்? என்ன சூர்யாணி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல? சரி சொல்லு, சௌந்தர்யா எங்க? அது வந்துமா? என்ன தயங்குற? என்ன விஷயம் சொல்லு, என்ன ஆச்சு? பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா கொடைக்கானல் போலான்னு சௌந்தர்யாட்ட சொன்னம்மா, அவன் நம்பிக்கை இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா? நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கெஞ்சி பார்த்தும் அவ பிடிவாதமா திரும்ப வீட்டுக்கு போவே கூடாதுன்னு சொல்லிட்டாமா? அப்புறம் அவ பேச்ச கேட்காம கார் திருப்பினேன். அந்த நேரத்துல கார்ல இருந்து குதிச்சிருவன் மிரட்டுறாமா? காரை நிறுத்தினதும் கீழே இறங்கிட்டா. நான் எவ்வளவோ சொல்லி அவ கார்ல ஏற மாட்டேன்ட்டா. அதனால நான் அவளை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்பா இப்படி பண்ண? இத நான் மேனேஜ் பண்ணிக்க மாட்டேனா? இத பாரு, இது யாரோ பிளான் பண்ணிதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நான் லாயர் கிட்ட பேசியிருக்கேன், அப்பாவை ஜாமீன்ல எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆமா சார், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சார். எப்படியாவது அப்பா வெளியில கூட்டிட்டு வந்துருங்க சார். சூர்யா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல போய் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. போ சூர்யா. இல்லம்மா, அவ எதையுமே புரிஞ்சுக்காம தம் புடிச்ச முயலுக்கு மூணு காலும் புடிவாதமா இருக்கான். சரி சூர்யா, அவ புரிஞ்சுக்கலனா என்ன? நீ அவளை புரிஞ்சுக்கோ. கொடைக்கானலுக்கு போனவங்க பாதி வழியில அவளை விட்டுட்டு வந்திருக்க. சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. இத பாரு, இப்பவே நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு. அம்மா சொல்றேன்ல, ஃபோன் பண்ணுடா. சூர்யா, அதான் சித்தி சொல்றாங்கல்ல, முதல்ல கால் பண்ணு. புத்தி உள்ள எவனாவது தாலி கட்டின பொண்டாட்டிய இப்படி நடு ரோட்ல விட்டு போவானா? இருக்கட்டும் சௌந்தர்யா, நான் வீட்டுக்கு போய் சூர்யா கிட்ட பேசுறேன். சூர்யா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா, அவரை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு இல்ல சௌந்தர்யா, அண்ணனுக்கு என்ன நடந்திருந்தாலும் அவங்கள பாத்துக்க அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாததா, அவங்க பாக்காததா? உன்னை இப்படி ரோட்ல இறக்கி விட்டுட்டு போய் சூர்யா எங்க என்னத்த சாதிக்க போறா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தம்மா, ஆனா சொன்னதை கொஞ்சம் கூட அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி வீட்டுக்கு திரும்ப போகணுங்கிறதுலயே குறியா இருந்தாரு. பெத்த அப்பா மேல இருக்கிற அக்கறை பாசம், நம்பி வந்த பொண்ணு மேல, அதுவும் பொண்டாட்டி மேல இருக்கணும் இல்ல? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போறது? நீ போன் பண்ணி நடந்ததை சொன்னதுமே பதறி போய் கால் டாக்ஸிய புடிச்சு அர்ஜென்ட் அர்ஜென்டா ஓடி வந்த. நான் வரலன்னா என்ன ஆறுது? அப்படி என்ன தலை போற காரியம் அவனுக்கு உன்னை நடு ரோட்ல விட்டு வர்றதுக்கு? சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? கோச்சிட்டு உங்க வீட்டுக்கு போ போறியா? நான் ஏன் அங்க போக போறேன்? இப்ப என் வீடு அது இல்லல்ல, நான் வாழ வந்த வீடு தான் என் வீடு. யாரு போன்ல? சூர்யாவா? அவர் தான் கால் பண்றாரு. சூர்யா,
போன வேற அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அட்டன் பண்ணி பேசு சௌந்தர்யா. அவர்கிட்ட பேச என்ன இருக்கு? நடு ரோட்ல என்னை விட்டுட்டு போயிட்டு இப்ப போன் பண்ண நான் பேசணுமாமா? கால கட் பண்றா. சௌந்தர்யா, அட்லீஸ்ட் ஒரு காலாவது அட்டெண்ட் பண்ணி பேச. அப்புறம் அவ கால் பண்ண மாட்டா. இல்லம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அங்க எல்லாரையும் வச்சு பேசிக்கிறேன். வேண்டாம் சௌந்தர்யா, இதை பிரச்சனையாக்கிறாத, அப்புறமா பேசிக்கலாம்.